ஆ சொல்லுங்க தானி உங்களுடைய ஃபீட்பேக் கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீங்க அங்க என்ன மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டாங்க பைல இருந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு கம்பெனி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு அப்புறம் 3rd அண்ட் 4th சோ அந்த 3rd 4th ரெண்டுலயே ஆஃபர் பண்ணிட்டீங்க சோ அப்ப என்ன மாதிரி क्वेश्चंसலாம் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்பெனில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க பேசிக் கோர்ஸ் கான்செப்ட்ஸ் கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்பெனில சரி கிளாஸ் ட்ரெய்னிங் நல்லா இருந்துது என்ன மாதிரி இங்க சி ஷார்ப் ஏசி டாட் நெக்ஸ்ட் ஓகே ஸ்கில்ஸ் சி ஷார்ப் அந்த கிளாஸ் எப்படி எடுத்தாரு உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு ரியல் டைமா இருந்துச்சா அங்க ப்ராஜெக்ட் ஓரியண்டடா உங்களுக்கு क्वेश्चंस எதுவும் கேட்டாங்களா எப்படி கேட்டாங்க இங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க இங்க வந்து பெடிகேஷ் மேனேஜ்மென்ட் சொல்லிருக்காங்க சரி கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சப்ளை இன்ஃபர்மேஷன் சரி இன்வாய்ஸ் மாதிரி ஜெனரேட் பண்ணீங்க சார் ஃபார்ம் ரெடி பண்ணீங்க ஓகே இந்த ஆட்டிட்யூட்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆட்டிட்யூட் கேட்டாங்களா ஆட்டிட்யூட் கேக்குற only for project பண்ணலாம் அப்புறம் நீங்க ரியல் டைமா ப்ராஜெக்ட் பண்றதனால தான் உங்களுக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுடைய क्वेश्चंस எதுவும் இருக்கா? சரி. எப்படி பைலட்டுக்கு இன்ஸ்டிடியூட் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெய்னிங் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சேஞ்சஸ் இருக்கு? உங்களுடைய முன்னாடி .NET பேசிக் கூட தெரியாது. இப்போ ஓரளவுக்கு ஐ கேன் சர்வைவ் ப்ராஜெக்ட் கொடுத்தா கூட என்னால பண்ணுவேன். நான் நீங்க வேற ஒரு டொமைன்ல இருந்து வந்தீங்க. கால் சென்டர்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. கல்சன்ல இருந்து டாப் அப் பண்றீங்க அதுக்கு அப்புறம் இங்க வந்தீங்க எப்படி இந்த டெவலப்மென்ட் சூஸ் பண்ணீங்க அது இந்த எனக்கு பேசிக்கா எஸ்கியூஎல் கொஞ்சம் தெரியும் காலேஜ்ல படிச்சிருக்கேன் அதுல இன்ட்ரஸ்ட் இருந்ததால இங்க வந்தேன் ஏனா வீட்ல ஐடி ஃபீல்ட் தான் போறணும்னு சொன்னதனால சரி ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू